ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் வர்ணலட்சுமி ஸ்ரீதர். இது இப்போது சம்மர் சீசனுக்கு ஏற்றது போல் ஒரு ஆப்டான ஒரு ட்ரிங்க் தான் இதுவும். சிம்பிளாக ஒரு கேரட் கீர் எப்படி செய்கிறதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். இது ரொம்ப சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரிங்க். அது கேரட்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது, விட்டமின்லாம் நிறைய இருக்கிறது. இது வந்து உங்கள் சில்ட்ரன்ஸுக்கு கொடுங்க. இது எப்படி செய்யலாம்னு இப்போ போய் நம்ம பார்க்கலாம். கேரட் கீர் செய்கிறதுக்கு நம்ம ஹாஃப் அ கேஜி கேரட்டை நல்லா ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இதை வந்து ப்ரெஷர் குக்கர்லேயும் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே போல் நார்மலாக ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி போட்டு இதே போல் நல்லா குக் பண்ணி இதை நல்லா ஆறட்டும். இந்த அளவுக்கு மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா மெத்தை போதும். இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம், இதை அப்படியே ஆறட்டும். அடுத்தது பால். இங்கே நான் ஏற்கனவே ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பால் ஏடை அப்படியே எடுத்துடலாம். பால் ஏடை எடுத்து இதை எப்படி இந்த சைடில் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இது எப்படி இருக்கட்டும், இது வேணும் நமக்கு. இந்த பால் ஏடு இது எப்படி இருக்கட்டும். நம்ம இது பால் என்னன்னாக்கா ஒரு 2 லிட்டர் பால் இருக்குது. இது நல்லா காய்ச்சி நல்லா ஆற வச்சாச்சு. இதுக்கு வந்து நமக்கு வேண்டிய அளவுக்கு சுகர் எதுலேயும் நம்ம போட்டுக்கலாம். சுகர் வந்து காய்ச்சணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதில் போட்டு நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கரண்டி அளவா ஒரு நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருந்தாக்கா சுகர் கரைஞ்சி போயிடும். இதை அப்படியே நம்ம ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கேரட்டையும் நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நல்லா இப்படி கலந்து விட்டாக்கா அழகாக ஒரு 5 மினிட்ஸில் கரைஞ்சி போயிடும். ஸோ இதை கரைஞ்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கேரட் மிக்ஸ். இப்போது நம்ம சுகர் போட்டோம் இல்லையா, எப்படி டிசால்வ் ஆயிடுச்சு பாருங்கள். அதாவது ரொம்ப கொதிக்கிற பாலும் இல்லை, ரொம்ப ஒரு வித வதன்ட்டு இருக்கிற பாலில் போட்டாலே சுகர் கரைஞ்சி போயிடும். இதை வந்து நம்ம சுகரை வந்து காய்ச்சியெல்லாம் போட்டால் அது ஒரு பாயசம் டேஸ்ட் வந்துடும். நம்ம செய்ய போகிறது கீர் தான். ஸோ இது பாருங்கள் டிசால்வ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகல. இதை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் கேரட்டும் நம்ம காரிட்டுருக்குது, நம்ம கிரைண்ட் பண்ணலாம். இப்போது கேரட் நல்லா ஆறி போயிடுது. இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மில்க்லேயும் நம்ம சுகர் போட்டுப்போம். இதுலேயும் கொஞ்சம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர். இது ஒன்றும் பச்சை வாசனை அடிக்கணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒன்றுமே அது மாதிரிலாம் பச்சை வாசனை அடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைன் பண்ணிக்கலாம். இது நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா தண்ணியெல்லாம் எதுவுமே நம்ம விடலை, வெறும் சுகர் அந்த கேரட் அது மட்டும்தான். இதை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம பார்த்தீங்களா இது பண்ண இது போல தான் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்து அடித்தாச்சு. இதில் நம்ம என்ன பண்ணுறோனாக்கா பால் ஏடு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான் நம்ம எடுத்துருக்கோம். இந்த பால் ஏடு போட்டால் நல்லா க்ரீமியாக நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் நல்லா இருக்கும். இதையும் போட்டு ஒரே ஒரு விப்பரில் ஒரு 2 தெருக்கு அவ்வளோதான், இதுக்கு மேலே வேண்டாம். நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பாலும் கொஞ்சம் சில்லுன்னா இருக்கும். நம்ம இடத்துல வந்து நம்ம கீர் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம கிரைண்ட் பண்ணோம்ல இந்த கேரட் சுகர் அந்த பால் ஏடு எடுத்து வச்சதை கிரைண்ட் பண்ணோம்ல, இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இது கொஞ்சம் நல்லா கூல் ஆகிடுது. நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பால் ஏடு தானே போட்டிருக்கோம், இதை ஏன் ஃபில்டர் பண்ணுறோமேனு பார்க்குறீங்க. இது கொஞ்சம் திருத்திட்டே இருக்கும். நம்ம அதை மிக்சியில் போட்டு அடிச்சிட்டோம், நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து பாருங்கள் இவ்வளோ திருத்திட்டே இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஸோ நம்ம ஃபுல்லாக வடிகட்டி இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் இவ்வளோ தங்கி இருக்கு இல்லையா, இதை வந்து போட்டு இதையும் கலந்து நம்ம ஊற்றிடலாம். இது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கட்டி கட்டியே வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு கரண்டியால் போட்டு நல்லா கலக்கி விட்டிங்கன்னா அதை நல்லா இப்படி நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். மீதி இருக்கிற மிக்சியில் இருக்கிறதையும் நம்ம இது பண்ணி நம்ம இதில் விட்டுடலாம். விட்டுட்டு இது எதுக்காக நான் இப்படி போடுறேன்னாக்கா, அதாவது ஃபுல்லாக ஸ்மூத் பேஸ்ட்டாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்படி கொஞ்சம் லைட் லைட்டாக அப்படியே நமக்கு தெரியுது இல்லையா, அது வந்து நமக்கு வாயில் நறுக்க நறுக்கெல்லாம் இருக்காது. ஸ்மூத் பேஸ்ட்டு தான் இருந்தாலும் குட்டி குட்டி கட்டியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான்
இது நல்லா mix பண்ணிட்டு நம்ம இத சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதல நம்ம கொஞ்சம் flavor காக ஏலக்காய் தூள் போடலாம். ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம garnishing தான் பண்ணிக்கணும். இது வந்து ஆப்ஷனல் தான். நமக்கு வந்து இப்படி plain-ஆ கூட சாப்பிட்டுறலாம், பிரச்சனை இல்லை. இதல வந்து கொஞ்சம் ஒரு 1 hour க்கு முன்னாடி சோப் பண்ணி வச்சிட்டு பாதாம் ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிட்டு இப்படி கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணி இத போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம இஷ்டம்தான் பிஸ்தா, அதுவும் இந்த மாதிரி 1 hour நல்லா ஒரு சோப் பண்ணி வச்சுட்டு ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு இதே போல குட்டி குட்டியா பீல் பண்ணி போட்டுக்கலாம். இதை இன்னும் நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே பவுலோட அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனாலும் இப்போ வந்து இப்போ இருக்கிற டைமில் லைட் சில்னஸ் இருந்தாலே நமக்கு போதும். உங்களுக்கு ரொம்ப சில்னஸ் நீங்கள் உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்காதீங்க, அது வந்து உடம்புக்கும் இப்போ நல்லதில்லை. ஸோ நீங்கள் எப்படியே கொடுத்துருங்க. நமக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். இதுக்கு மேலே திக்காகவும் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு 2 liters மில்க், இது ½ kg கேரட், 1/2 kg கேரட், சுகர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 750 grams. உங்களோட ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே இந்த சுகரை காய்ச்சி அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். இது கேரட் கீர் தான். நீங்கள் வந்து கேரட்டை வந்து சாட்டை பண்ணிடலாம் போட்டிங்கன்னா அது பாயசம் மாதிரி ஆகிடும், அது வேண்டாம். இது ஜஸ்ட் ஒரு கூல் ட்ரிங்க் மாதிரி தான் இது. ஸோ நீங்கள் இது போல் நீங்கள் செஞ்சு உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு கொடுங்க. இந்த கேரட் கீர் பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்களை வேற ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை.